ஹியூமன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். இன்றைக்கி நம்ம மூவி ரிவியூவில் எந்த படத்தை பற்றின மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேரக்டர் வெங்கட்ராகவன் அவரோட டேரக்ஷனில் எஸ்ஜே சூர்யா நடித்து வெளியாயிருக்க கடமையாசை படத்தினுடைய மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தினுடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ ஒரு சிவில் இன்ஜினியர், அவர் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பார். திடீர்னு எதிர்பாராத விதமாக வேலை போயிடும். அதுக்கப்புறமே குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து கிடைக்கிற வேலைக்கெல்லாம் வந்து போவார். டிரைவர், வாட்ச்மேன் இந்த மாதிரி வந்து கிடைக்கிற வேலைகள்லாம் வந்து போயிட்டுருப்பாரு. அப்படி ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கப்போ வந்து அவர் சிவில் இன்ஜினியர் இல்லையா, ஒரு பில்டிங்கே வந்து இடிஞ்சு விழுகிறத வந்து இவர் கண்டுபிடிச்சிருவாரு. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக போகும்போது அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். இதுக்கப்புறமே அந்த விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்தினாரா, அந்த மக்களை எல்லாம் வந்து காப்பாத்தினாரா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி. இந்த படத்தினுடைய கதையும் எஸ்ஜே சூர்யா இதில் இருக்காரு அப்படின்றதான் எல்லாமே போய் வந்து பார்ப்பாங்க, அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்காரு. ஏன்னா எஸ்ஜே சூர்யாக்குன்னு வந்து இப்போ தனி ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. அவர் வந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு, அதனால இந்த படம் வித்தியாசமாக இருக்கும், அவர் சூஸ் பண்ணால் வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாமே வந்து நம்புகிறாங்க. கதை வயசில் இந்த படத்தினுடைய கதையை கேட்கும்போது நல்லா தான் இருக்கும், ஆனால் மேக்கிங் வயசில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு வந்து தோணுச்சு. ஏன்னா இந்த கதையில் வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். இந்த ஆக்சிடென்ட்டில் வந்து அவருக்கு வந்து ஒரு சில விஷயமாக வந்து பண்ண முடியாது. ஏன் இதை வந்து நான் இன்டெரக்டாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி போயிடும் அப்படின்றக்காக தான் வந்து அதை நான் சொல்கிறேன். ஸோ அவரால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பண்ண முடியாது, படுத்த படுக்கையாக தான் இருப்பார். அதுக்கு வந்து ஒரு பேர் வந்து ஒன்று சொல்லுவாங்க, அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரிலாம் வந்து கதையாக கேட்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை மேக் பண்ண விஷயத்தில் நான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்க ஒருத்தர் வந்து எழுதி காட்டியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை புரிய வச்சிருக்கலாம், அவரே போய் காப்பாற்றி அவங்க எல்லாத்துலேயும் பண்ணுற இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சினிமா லிபர்ட்டியோட எடுத்துட்டாங்களோ, சினிமா தனமாகவே எடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதில் யதார்த்தத்துக்கு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆஸ் யூஸ்வல் எஸ்ஜே சூர்யா வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தார். யாசிகானந்த் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அவங்க பார்க்கும்போது எந்த இடத்துலையும் நடிக்கலை அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. படத்தில் மியூசிக்னு வந்து நம்மளால் எதுவுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பிஜிஎம் சாங்ஸ் எதுவுமே வந்து நம்மளை கவர்ற மாதிரியும் இல்லை. இந்த படத்தை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஆள் வந்து இழுத்துட்டு போகிறாரு, கொண்டு போகிறாரு ஒன் மேன் ஆர்மி அப்படின்னா வந்து எஸ்ஜே சூர்யா அவர்கள் மட்டும்தான். அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தில் வந்து வித்தியாசமான கதைக்களம் ஏதாவது இருக்கும், எஸ்ஜே சூர்யா ஏதாவது வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருப்பார் அப்படின்னா அவரோட ஆக்டிங் வந்து கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணாது அப்படின்றதான் ஒரு நிஜமான உண்மை. ஸோ கடமையாசை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல கதை வந்து இன்னும் நல்ல மேக்கிங்கில் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வந்திருக்க வேண்டியது.